என்னென்ன விருப்பம் என்னென்ன விருப்பம் இல்லை என்றது பக்தர்களுக்கு தான் தெரியும். ஆனால் பக்தர்கள் மூலமாக நம்ம எது ஏற்றுக்கொள்கிறோமோ புரிஞ்சு கொள்கிறோமோ அவங்களுக்கு தான் ஆத்மாக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த உடலும் நன்றாக இருக்கும், அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாமே அடுத்தவங்களாக சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் போய் படிக்கிறவங்க இருக்கிறோம், இதெல்லாம் அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கறது. ஒன்றுமே நம்மளது ஸ்வயம் என்றது இலவையில்லை. நம்மளது ஸ்வயம் என்னவென்றால் பகவான் அல்லது பகவானுடைய பக்தர் மூலமாக சொல்லிக் கொடுக்கறது. ஒரு சின்ன உதாரணம் பார்த்தாக்க, பக்த பிரகலாத இருக்கிறார். அவர் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே ஒரு பக்தர் நாரதர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த பாடங்கள் அவருக்கு நல்ல மனசுல பதிவு ஆகிவிட்டது. அவன் பிறந்த பிறகு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறார் அவங்க அப்பா இரஞ்சகசிபு. ஆனா அங்க இருக்கின்ற குருகளோ அவருக்கு தவறான பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, உண்மை இல்லாதது. ஆனா இவர் புரிஞ்சு கொண்டார் முதலே, அதனால குருங்களுக்கே இவர் குரு ஆகிட்டார். நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் என்னாச்சு நம்மளுக்கு புத்தி இல்லை. அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்கிறது தான் நம்ம புத்தி. அந்த புத்தி நம்மளுடைய ஆத்மாவுக்காக நல்லது இல்லை. இந்த எக்ஸாம்பிள், இந்த உதாரணம் நன்றாக நம்ம பார்க்கலாம். பக்த பிரகலாதாவுடைய வாழ்க்கை, பக்த பிரகலாதாவுக்கு வேறு யாருமே எதுவுமே சொல்லிக் கொடுக்கவில்லை, நாரதர் மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தார். நாரதர் சாதாரண மனிதன் இல்லை, அவன் பகவானுடைய பக்தன். அதனால இந்த பக்த பிரகலாத ஸ்கூலுக்கு போயிட்டு குருங்களுக்கே குரு ஆயிட்டார். ஆனால் நம்ம வந்து முன்ன காலத்தில் பகவானை பற்றி பகவான் ஸ்லோகங்கள் அது இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இந்த காலத்தில் பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பகவானுடைய ஸ்லோகங்கள் எதுவுமே ஸ்கூலில் கூட சொல்லிக் கொடுக்கறது இல்லை, எல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. நான் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்கிறது இந்த உடலுக்கு ஆனந்தமே தருமே தவிர ஆத்மாவுக்கு எந்த விதமான ஆனந்தம் கொடுக்காது இல்லையா. அது பதிலாக ஸ்லோகங்கள், பகவத்கீதையில் இருக்கிற சாஸ்திரத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்தால் எவ்வளோ நன்றாக இருக்கும். நம்ம புத்தி அந்த மாதிரி கம்மி ஆகிட்டு போயிருக்கு. மந்த சுமந்த மத்தியும் சுமந்தம்னாக்க மந்தத்தில் மந்தம், புத்தி இல்லாத புத்தி இல்லாமல் போயிட்டு. இந்த படிப்பு யார் யாராவது படிச்சிட்டாங்களோ இந்த காலத்தில் பிடெக் பிஏடி, அவங்களுக்கு ஒன்றும் புத்தி இல்லாமல் போயிடு. சம்ஸ்கிருதம் சொல்ல மாயையா அப்போ கொடுத்த ஜானம், நம்மளுடைய ஞானம் வந்து இந்த மாயாதேவி கொண்டு போயிடுச்சு. அசல் ஞானம் போயிடுச்சு, ஆத்மாவுக்காக இருக்க வேண்டிய ஞானம் போயிடுச்சு, உடலுக்காக இருக்கின்ற ஞானம் தான் வந்து விட்டோம். அதனால இப்போ நம்மளுக்கு எந்த விதமான சுகம் இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு படித்தாலும், அமெரிக்காவில் படித்தாலும், ஆஸ்திரேலியா படித்தாலும், லண்டனில் படித்தாலும், யாருமே சுகமாக இல்லை. ஆனால் யார் பகவானுக்கு சேவை பண்ணுறார்களோ, பகவானுக்கு சேவையில் இருக்கின்றார்களோ, அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. கஷ்டங்கள் கூட கஷ்டங்கள் மாதிரி தெரியாது. ஆனால் படித்தவங்க நிறைய பைசா சம்பாதிக்கிறவங்களுக்கு சுகம் கூட சுகமாக இருக்கிறது இல்லை, சுகத்தில் கூட கஷ்டங்கள் தான் இருக்கின்றது. நீங்களுக்கு நீங்களே அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா. இதனால் உண்மை என்னவென்றால் நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம ஆத்மா. ஆத்மாவுக்கு மூலம் பகவான் கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணா இந்த கலியுகத்தில் இருக்கிற மக்களுக்காக அவர் வைகுண்ட உலகத்தில் இருந்து இந்த லோகத்துக்கு வந்துட்டு திருமத்து மலவேல இருக்கின்றார். அவருடைய பிரதிரூபங்கள் தான் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பெருமாள் கோயில் எல்லாம் அவருக்கு கிருஷ்ணருக்கு பேதமில்லை,
அதனால் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கின்ற இந்த கோயிலில் நம்ம சேவை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆண்டவனுக்கு, கிருஷ்ணருக்கு, திருப்பத்தில் இருக்கின்ற ஏழ்மலை ஆண்டவனுக்கு நம்ம சேவை பண்ண மாதிரி. அதனால் எல்லோரும் இந்த விஷயத்தை நன்றாக புரிஞ்சு கொண்டு பகவானுக்கு சேவை பண்ணணும். இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையில் இந்த மாதிரி காரியங்கள் இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. இது வந்து அவங்களுக்காக மட்டுமே இல்லை, மக்கள் எல்லோருக்காக, மக்களுடைய எல்லோருக்காக. டெய்லி எல்லோரும் வந்து பகவானுக்கு சேவை பண்ண முடியவில்லை, அதனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டாவது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சாக்க, காரியம் வச்சாக்க எல்லோரும் அதில் கலந்து கொள்ளணும். இதில் கூட யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்க தான் கலந்து கொள்ளுவார்களே தவிர எல்லோரும் வீட்டை விட்டு வரமாட்டேன்றாங்க. இப்போ கூட பார்த்தாக்க நீங்கள் நிறைய பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லோரும் வரத்து முடியாது. பகவானுக்கு சேவை பண்ணணும் என்றால் அதுக்கும் கொடுத்து வைக்கணும். அதனால நீங்கள் எல்லோரும் பகவானுடைய சேவையில் பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம எல்லாம் பண்ணணும். நம்மளுடைய ஆனந்தத்துக்காக எந்த காரியமும் பண்ணவே கூடாது. பகவான் கூட எப்பொழுதுமே கோயில் உள்ளேயே இருப்பார், யாருமே வரதில்லை. அவருக்காக அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, நானும் எல்லாம் தெருவெல்லாம் சுற்றிட்டு வரணும் என்று, எல்லோரையும் பார்க்கணும் என்று. அப்போவும் யாராவது வெளியே வந்து பகவானை பார்த்தாக்க அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். வராமலே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது, அடுத்த பிறவை எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம வீணாக்காமல் நன்றாக நம்ம ஏற்றுக்கணும். பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும். இது நம்ம அசல் ஊர் இல்லை, நம்ம இப்போ ஜெயிலில் இருக்கின்றோம். இங்கே இருந்து பெருமாள் நம்மளை ஐசு போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். அதனால் இந்த சேவை பண்ணணும். இந்த ஊர்கோலத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளணும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். இதில் யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் கேள்விக்கு பதில் சொல்வேன். அதுக்கப்புறம் நம்ம நாம சங்கீர்த்தனை பண்ணோம். இப்போ நான் சொன்னதுலே உங்களுக்கு ஏதாவது புரியாததோ பண்ண முடியாத மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எல்லோரும் அது மாதிரி பண்ணுவீங்களா? பகவானுக்கு சேவையில் இருப்பீங்களா? பகவான ஞாபகத்தை ஜப்பீங்களா? பகவானுக்கு படைத்தது தான் சாப்பிடணும், படைக்காதது எதுவுமே சாப்பிடவே கூடாது. அப்போ தான் நம்ம எல்லோரும் பகவானுடைய உலகத்துக்கு போகலாம் அடுத்த பிறவியிலே. இல்லை என்றால் திரும்பி புனரப்ப மரணம், புனரப்ப ஜனனம், இந்த சக்கரத்தில் ஓடிக்கொண்டே தான் இருக்கணும். அதனால இந்த கலியுகத்தில் முக்கியமாக இருக்கிறதே இந்த மகாமந்திரம் என்று சொல்லுவோம். எல்லா மந்திரங்களும் இருக்கு, ஒவ்வொரு யுகத்துக்கு நிறைய நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் எல்லாமே கலந்து ஒரே ஒரு மகாமந்திரத்தில் இருக்கும். அந்த மகாமந்திரத்தில் எல்லா மந்திரமும் கலந்திருக்கும். அந்த மாதிரி மகாமந்திரம் இந்த கலியுகத்துக்காக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே.